இன்னைக்கு என்ன ரெசிபிமா பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து சூப் பவுடர். ஓகே. அது மட்டன் சூப்புக்கும் சேர்த்துக்கலாம், சிக்கன் சூப்புக்கு, காய்கறி சூப்புக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். ஓகே. முருங்கைக்கீரை, ஏதாவது கீரைங்க, எல்லாம் சூப்புன்னா இதை போடலாம். உப்பு போடணும், இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போடணும், ரெண்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சோண்டு தக்காளி போட்டா போடும். மற்றபடி இந்த பவுடர்லயே எல்லாமே இருக்கும். இந்த சூப்ல என்னென்ன மருத்துவ குணம்லாம் இருக்குமா? இது வந்து இந்த கொரோனான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இப்போதைக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் பாக்கலாமா? கருவேப்பிலை வந்து ஒரு புடி வறுத்துக்கணும், இல்லைன்னா காய போட்டுக்கலாம், இல்லைன்னா வறுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர், ஒரு கப்புன்றது வச்சுக்க, ஒரு டம்ளரும் வச்சுக்கலாம். தனியா ஒரு கப்பு, வந்து மிளகு அரைக்கப்பு, துவரம்பருப்பு கால் கப்பு, சோம்பு அரைக்கப்பு, சீரகம், சுக்கு கொஞ்சோண்டு, ஒரு சின்ன துண்டு சுக்கு, சுக்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில அரைக்க போறதுனால மஞ்சள் கட்டி தேவைப்படாது. மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு கார்ன்ஃபிளவர் மாவு, இதுல 1/4 கப்பு, இல்ல 1 கப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா அரிசி, புழுங்கல் அரிசி, சமைக்கிற அரிசியை வந்து பொறி மாதிரி வறுத்து போட்டுக்கலாம். அரை டம்ளர் கார்ன்ஃபிளவர் மாவு ரொம்ப நல்லா இருக்கும். துவரம்பருப்பு போட மாட்டாங்க, நம்ம போடுறோம், அதுல போடணும்ன்றதுக்காக. ஓகேவா? சமைக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏற்கனவே காய வச்ச கருவேப்பில மறுபடியும் வந்து சூட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் முறுமுறுன்னு வறுத்துக்கிறோம். ஒரு 1.5 புடி போட்டுருவோம். தனியா வறுத்துப்போம். தனியாவும் நல்ல வாசனை வர வரைக்கும் பொன்னிறமா தீயாம வறுக்கணும். சிம்மில் வச்சு இது மாதிரி வறுத்துக்கணும், பொன்னிறமா நல்லா வறுப்பட்டுச்சு. ஓகேவா? அடுத்தது மிளகு. மிளகு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அந்த வாசம் வந்துடுச்சுமா, அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். மிளகு ஓகே, சீரகம் 1 கப்பு. சீரகம் 1 கப்புனா 1/4 கப்பு தான் சோம்பு போடணும். வெடிக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அப்போ பார்த்து நல்லா வாசம் வந்த உடனே அரைக்கணும். கிட்டியே இருக்கணும், சிம்மில் வச்சிருக்கணும். அப்போ தான் இல்லைன்னா தீஞ்சிருச்சுன்னா சூப்பு நல்லா இருக்காது. இது சோம்பாமா? சோம்பு. அப்படிலாம் மாசம் எனக்கு பிடிக்காதுன்றதுனால கம்மியா போட்டிருக்கேன், இல்லாட்டி பாதி கூட போடலாம். சோம்பு போட்டா நல்ல விதம். இவ்வளவு, ஒரு துண்டு, ஒரு துண்டு, ஒரு 5 மிளகாய் போதும். ஏன்னா சூப்புக்கு மிளகாய் தேவைப்படும். மிளகு காரம் தான், மிளகு தான் நம்ம 1 கப்பு போட்டுருக்கோம்ல, அதனால ஆமா. இது வந்து சும்மா காரத்துக்கு. துவரம்பருப்பு 1/4 டம்ளர் நம்ம எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுக்கு, நம்ம நல்லா ஆற வச்சு அரைக்கும் போது நான் சொல்றேன். இப்ப சுக்கு சொன்னலமா, அதை நல்லா இடிச்சிட்டேன், இடிச்சு போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம போடாததெல்லாம் வறுக்காதது, மஞ்சத்தூள் 3 ஸ்பூனு, கார்ன்ஃபிளவர் மாவு 1 கப்பு, நம்ம வறுத்து வச்ச எல்லாமே, எல்லாத்தையும் வறுத்து வச்சதெல்லாம் போடணும். இந்த பவுடர் வச்சு அடுத்தது நான் எப்படி சூப்பு செய்யணும்ன்றத அடுத்த வீடியோல காட்டுறோம். இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.